இதற்கு கோவை செடி என்று பெயர். இது இலையின் வகை பொறுத்தே பல வகைப்படும். அஞ்சு விரல் கோவை என்று, அதாவது ஐந்து கை போன்று பட்டையாக இருக்கும், மற்றும் மூன்று விரல் என்று ஒன்றும் இலை மூன்று பட்டையாக இருக்கும், மற்றும் இலை சாதாரணமாக இருக்கும். இதில் அப்பக்கோவை என்றும் ஒரு வகை உண்டு. இந்த ஐந்து விரல் பட்டை, மூன்று விரல் பட்டையில் இலையை மற்ற கீரைகளுடன் சேர்த்து சாப்பிடலாம். இது சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும். இன்சுலின் சுரப்பதற்கு மிகவும் பயனுள்ளவையாக இருக்கும். இதன் அதில் முக்கியமாக நாட்டு கோவையே சிறந்தது. இது ஆனால் ஆடி மாதம் மழை காலங்களில் மட்டும்தான் தலையும் தலைந்து கார்த்திகை மார்கழிக்கு அழகான பூ எடுத்துவிடும். பூ எடுத்து காய வந்தவுடன் காயை பிடுங்கி நாம் மத்தலால் செய்து வைத்து கொண்டால் தேவையானப்ப சாப்பிடலாம். ஆனால் இது நல்லவர்களும் ஆண்டுக்கு ஒரு முறை காய்க்கு சென்று சொல்லலாம். அதே சமயம் தை மாசி பங்கனில் மழை பெய்தாலும் தலையுமே தவிர காய் விடாது. காய் ஆடிப்பட்டத்தில் காய்த்தால் மட்டுமே இது காய் விடும், மற்ற நாட்களில் காய் விடாது. இது கோவை செடியின் காய்கள். பழங்கள் சாப்பிடுவதற்கு மிகவும் சுவையான பழம் நமக்கு கிடைப்பது மிகவும் அரிது. எவ்வாறு என்றால், இது காலை 4 மணிக்கே குருவிகள் வந்து இதன் பழத்தினை, அதுவும் நோயில்லாத பழத்தினை நன்று சாப்பிட்டு விட்டு சென்றுவிடும். நமக்கு கிடைப்பது வெறும் அதன் சாப்பிட்ட மீதிதான் கிடைக்கும். எனவே நாம் முற்றிய காய்களை பிடுங்கி கொண்டு வந்து நம் வீட்டில் வைத்தோம் என்றால் அடுத்த நாட்களில் பழுத்து விடும். அவ்வாறு நான் அவ்வாறு தேர்வு செய்து உள்ளதில் ஒரு பழம் பழுத்துள்ளது, இந்த பழம் சாயந்தரத்துக்குள் பார்த்தால் முழுமையாக நன்றாக பழுத்துவிடும். மற்றும் இதனை இந்த காய்களை பிடுங்கி வத்தல் வந்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வத்தல் போல் நறுக்கி போட்டு வைத்து கொண்டேமானால் நன்று காயை வைத்து எடுத்துக்கொண்டால் தேவையான உப்பு மிளகாய் தாளில் போட்டு வறுத்து மற்ற ஊறுகாய்க்கு பதிலாக இதை கிடைத்துக்கொள்கிறோம். இதன் மருத்துவ பயன் என்னவென்றால், முக்கியமாக சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும். இன்சுலின் சுரக்க மிகவும் பேருதவியாக இருக்கும். அதில் இரண்டு வகை, ஒன்று ஒன்று நாட்டு இது மற்றும் நம்ம காய்கறிக்காக வளர்க்கப்படும் இதையும் உண்டு. காய்கறிக்காகவும் மருத்துவ குணம் உண்டு, ஆனால் நாட்டு செடியினுடைய மருத்துவ குணம் அதில் குறைவுதான். இதனை கீரையாகவும் செய்து சாப்பிடலாம். இந்த நாட்டுக்காய் கசப்பாக இருக்கும், அதை சாப்பிட முடியாது. ஆனால் இந்த நமக்கு காய்கறிக்காக பயிரிடுவது அது பச்சைக்காயும் கூட சாப்பிடலாம். இது நாட்டுக்காய் நாம் பழுத்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும். மற்றபடி வத்தல் செய்து கொண்டு வருகிறது, இரண்டும் சுவை ஒன்றாகத்தான் இருக்கும். இது சர்க்கரையின் அளவையும் கட்டுப்படுத்தும், இரத்த ஓட்டத்தினையும் சீராக்கும். எனவே இதை அனைவரும் பயன்படுத்துவோம். எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், அருகிலுள்ள பெல் ஐகானை கிளிக் செய்யவும். அப்போது நான் போடும் வீடியோக்கள் தங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தங்களுக்கு நாட்டு விதைகள் தேவையெனில் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். எனது வாட்ஸ்அப் எண் 9944090936 மற்றும் 9443234746 ஆகிய எண்ணை தொடர்பு கொள்ளவும். நான் விதை அனுப்பி வைக்கின்றேன். விதை ஒரு பாக்கெட் 10 ரூபாய் மட்டும்தான். அதுவும் 120 ரூபாய்க்கு மேல் ஆர்டர் செய்வர்களுக்கு தபால் செலவும் இலவசம். நான் இது வந்து எனது குறிக்கோளை நாட்டு காய்கறி மற்றும் இவ்வாறான மூலிகைகளின் விதைகளை பரப்ப வேண்டும் என்பதே. இது இந்த மூலிகை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்பதே எனது குறிக்கோள். எனவே நீங்களும் அவ்வாறு அழியாமல் பாதுகாத்து பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு இருவருக்காவது இதனை கொடுத்து நம் மூலிகளை காப்போமாக.